please like, share and subscribe Red Carpet channelum in Madras Momma Duty channelum subscribe பண்ணுங்க. ரெண்டு வருஷம் ஆனாலும் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும், அப்பதான் வந்து கண்டிப்பா வெற்றி. அதுல இன்னொன்று என்ன தெரியுமா, நான் உள்ள பிக் பாஸ் குள்ள போயிட்டேன் அப்படின்னா என் சேனல் படுத்துறோமே, மெட்ராஸ் மாமா டியூட்டி யாரும் நினைப்பாங்க. என்னைக்கும் ஒரே விஷயம்தான், கேமரா எனக்கு பிடிச்ச விஷயம், அதை வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான். சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் அவரோட காமெடி. ஆமா வடிவேல் சார் ஐயோ நீங்க மாட்டி விடக்கே இருக்கீங்க. ரெட் கார்பெட் வியூஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உங்கள் விஜய் சாம். இன்னைக்கு என் கூட ஷோவில் யார் இருக்க போகிறாங்கன்னா சூனியா ஸ்ரீ மேம் இருக்காங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, மெட்ராஸ் மாம்ஸ் ஆன் டூட்டி யூடியூப் சேனலோட ஓனர் சொல்லலாம். ஓனர் தானே மேம்? கிரியேட்டிவ் கிரியாவா அப்படிங்களா? கிரியேட்டர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அண்ட் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். என்ன வந்து இந்த ரெட் கார்பெட் நிகழ்ச்சியில் கூப்பிட்டதுக்கு, உங்கள் சேனல் மூலமாக கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து ரூபனுக்கும் உங்களோட க்ரியேட்டிவ் ஹெட்டுக்கும் அண்ட் அவங்களோட ஒய்ஃப்க்கும். அவங்க சொல்லியிருந்தாங்க என்னோட சேனல் பார்ப்பாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் விஜய் சாம்க்கும். விஜய் சாம், ஓகே. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ இது. ஸோ அப்போ ஃபஸ்ட் நாளே கொஞ்சம் வந்து ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நான் தான் அந்த பக்கம் உட்காந்து கேள்வி கேட்டிருக்கேன் இவ்வளோ வருஷம், ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி. அண்ட் இந்த ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மீடியாவிலேருந்து எனக்கு ஒரு 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, 6-7 இயர்ஸ். ஸோ நான் கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் கிடையாது. எப்படி நான் பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல, அதனால கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. நம்மளுக்கும் ஒரு கனவுகள் இருக்கு மேம், அதே நம்மளும் அந்த சைடு போய் உட்காந்து உருவான விதம் எதை வச்சு நீங்க அந்த சேனல் ஓபன் பண்ணீங்க சக்சஸ்ஃபுல்லா? ஓகே, சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப பிஸியா இருந்தேன், டான்ஸ் கிளாஸ் நடத்தியிருந்தேன். டான்ஸ் கிளாஸ் மட்டும் இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்கூல் மாதிரி நடத்தியிருந்தேன். அதில் வந்து கீபோர்ட், வெஸ்டர்ன் டான்ஸ் எல்லாமே அது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் டிவியில் வந்து விஜேவா இருந்தேன், மீடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ராமாவில் நடிச்சிருந்தேன், கிரேசி மோகன் சாரோட ட்ரூப்பில் 10 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு வந்து குழந்தை பிறந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தேன், ரொம்ப போரிங்காக இருந்தது. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவார், வீட்டில் வந்து போரிங்காக இருக்கும், இவ்வளோ பிஸியாக இருந்தது. திடீர்னு எல்லாமே லைஃபே முடிஞ்சு போன மாதிரி இருந்தது குழந்தையோட. அஃப்கோர்ஸ் குழந்தைய பார்க்கணும், வளர்க்கணும், எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணிடுவாங்க ஈஸியாக. பட் திடீர்னு ஒரு 4 செவத்துக்குள்ளே உட்காந்துருக்கணும் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது, வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது அப்படி நான் யோசித்தேன். அப்போ தான் நிறையா யூடியூப்ஸ்லாம் பார்ப்பேன், சேனல்ஸ் நிறையா பார்ப்பேன், நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் பார்ப்பேன், ஹிந்தி பார்ப்பேன். அப்போ அவங்க இந்த மாதிரி வ்ளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க. வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற வேலைகளை எந்த அளவுக்கு ரசித்து அழகாக பண்ணலாம், எந்த ஒரு டைம் டியூரேஷன், எவ்வளோ அழகாக ஒரு வீட்டை வந்து டெக்கரேட் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. ஸோ அதை பார்த்து தான் சரி நம்மளும் வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி வந்து கேமரா முன்னாடி நிற்கிறது ரொம்ப பிடிச்ச விஷயம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுவும் வந்து கேமரா முன்னாடி நிற்கிற விஷயம் தானே, வீட்டில் செய்யறது கேமரா முன்னாடி வச்சு செய்ய போறோம். ஸோ இதை நம்ம செய்யலாமே அப்படின்னு ஆரம்பிச்சேன். அப்படிதான் மெட்ராஸ் மாமா டியூட்டி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எந்த எப்போ மேம் ஸ்டார்ட் பண்ணீங்க, டேட் நெஸ்லாம் ஞாபகம் இருக்கா? டேட்லாம் 2 இயர்ஸ் முன்னாடி சேனல் ஆரம்பிச்சு 2 இயர்ஸ் ஆகுது. ஓகே, 2 இயர்ஸ் ஆகுது. எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கீங்க? 130 வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். 120-130 வீடியோஸ். இப்போ நம்ம நார்மலாகவே நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 2 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும்போது சந்தோஷம் இருக்கும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இன்னி வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு 5 ஓடி இருக்க வீடியோ பார்க்கும்போது எப்படி மேம் இருந்தது? ஃபர்ஸ்ட் டைம் அப்பா நம்ம இவ்வளோ ஓடி இருக்கா அப்படின்னு? அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அதுலேருந்து நாங்கள் கற்றுக்குறோம் மக்களுக்கு வந்து எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிறது, ஒரு வீடியோ வந்து எவ்வளோ வியூஸ் போகிறதுங்கிறத வச்சு தான் ஒரு யூடியூபர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நாம் அண்ட் இவங்க வந்து இவ்வளோ வியூஸ் வந்து இவங்களோட வீடியோக்கு போகிறது, நம்ம அதே மாதிரி பண்ணால் நமக்கு போகுமா அப்படின்னு பார்த்தா போகாது. அது என்னன்னா நம்மக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம கொடுக்கணும். எல்லாருக்கும் இல்லை, ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு வந்து அவரோட ஆடியன்ஸ் தனி, அவர் அப்படி நடித்தா தான் பார்ப்பாங்க. மற்றவங்க அதே மாதிரி பண்ணால் உடனே எல்லா ஃபிலிமும் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இவங்க வீடியோ பண்ணுறாங்க, நான் வீடியோ பண்ணுறேன்னு அப்படி போகிறது இல்லை. என்கிட்டேருந்து ஒரு விஷயம் வந்து எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவிட்டி எதிர்பார்ப்பாங்க,
அப்புறம் நல்ல மோட்டிவேஷன் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதெல்லாம் நான் வந்து சேர்த்து ஒரு வீடியோவில் கொடுத்தா தான் எனக்கு அது ஹிட் ஆகுது. ஓகே, ஸோ அதை நான் வந்து ஒரு ஒரு வீடியோவில் கற்றுக்குறோம். எல்லா யூடியூபர்ஸும் அப்படி தான், நம்ம நாங்கள் போட்டு நாங்கள் பேசிக்கும் போது சொல்லுவோம், ஏய் அது உனக்கு போச்சடி எனக்கு போட்டி. ஸோ இதுதான் ஒரு ரீசன். ஓகே, காண்டாக்டில் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் உங்களை மாதிரி யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து? நிறையா பேர் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது, எனக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் என்ன இன்ஸ்பிரேஷனாக வச்சு, ஏன்னா நான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன், லைக் மோட்டிவேட் பண்ணுறது தான் என்னோட முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னோட வீடியோவில். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் இல்லை, எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும், எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், ரொம்ப பாசிட்டிவான ஒரு லீவிங் இருக்கணும் அப்படின்னா மோட்டிவேட் பண்ணுறேன். ஸோ அதனால எனக்கு வந்து நிறையா பேர் என்னை பார்த்து நிறையா பேர் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணி கொடுங்க, சேனல் ப்ரொமோட் பண்ணி விடுங்க, ப்ரொமோட் பண்ணி விடுங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், லைஃப்பில் நம்ம அடிபட்டு யாரோட ப்ரொமோஷன் தேவையில்லை, நம்மளாம் அடிபட்டு நிறையா விஷயம் கற்றுக்கிறோம் பாருங்கள், அன்னைக்கு தான் அது ஹிட் ஆகும். நான் ப்ரொமோட் பண்ணுறதுனால அடுத்தவங்க ப்ரொமோட் பண்ணுறதுனால ஆகாது, நம்மளே வந்து உழைச்சி அடிபட்டு வரவங்க தான் லைஃப்பில் வந்து ஒரு லெவலுக்கு போவாங்க. இல்லை இதுவே ஒரு மோட்டிவேஷன் தான் மேம் இருக்கு. அப்படியா? இது எல்லாருக்கும் பொருந்தோம், எங்கள் சேனலுக்கும் பொருந்தோம், எல்லாருக்கும் பொருந்தோம். கரெக்ட். ஓகே, நீங்கள் வந்து கிரேசி மோகன் சாரோட வந்து 10 இயர்ஸ் அந்த ஒரு ஜேர்னி இருக்குல்ல மேம், இப்போ அவரோட இழப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? ரொம்ப பாதிப்பு இருக்கு, ரொம்ப பாதிப்பு இருக்கு. உண்மையிலேயே வந்து அவர் லைக் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் நான் பேசிட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு இல்லையே, எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஷோல்டர் இழந்த மாதிரி இருக்குது. பர்சனலி நான் சொல்கிறது, இது வந்து எல்லாருக்குமே ஒரு கலைக்கே வந்து கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கே ஒரு பெரிய இழப்புங்கிறது மட்டும் இல்லை, பர்சனலி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு. ஏன்னா என்னோட அப்பா ஸ்தானத்தில் இருந்தார், என்னோட கணவர் இறந்ததுக்கு பிறகு அவர் வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தை, சோனியா நான் உன்னோட நான் எப்போவும் இருப்பேன், நீ கவலைப்படாத அப்படின்னு. ஸோ அப்படி சொன்ன ஒருத்தர் வந்து இன்றைக்கி என் கூட இல்லைங்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் ஆனால் அவர் சொல்லி கொடுத்த அந்த 10 இயர்ஸ் இல்லை, ஒரு ஒரு பெரிய ஒரு ஒருத்தரோடு இருக்கும்போது அவர்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் நம்ம கற்றுட்ருப்போம், அந்த 10 இயர்ஸ் இது வந்து அது அதுதான் என்னோடய பாடம் லைஃப்பில். ஸோ அதை வச்சு நான் இனிமேல் மீறி இருக்கிற வாழ்க்கையை வந்து அந்த ஞாபகங்கள் அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை வச்சு நான் தள்ளணும். அவரை பற்றி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம், கமல் சார் அவர் எழுதின டைலாக் கமல் சார் பண்ணதாக இருக்கட்டும், நிறைய இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக கிரேசி மோகன் சாரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கிரேசி மோகன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் புக், அவரை பற்றி இப்போ நிறையா பேர் நிறையா விஷயங்கள் வந்து சொல்லிட்டாங்க. தெரியாத விஷயங்கள் என்ன அப்படின்னா, லைக் நல்ல ஒரு ஆன்மீகவாதி, அது வந்து எல்லாருக்கும் அந்த சைடு தெரியுமான்னு தெரியல, ரொம்ப ஸ்பிரிச்சுவல் மேன். அதனால தான் அவருக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது, அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னா. அண்ட் ரொம்ப வெரி டவுன் டு எர்த் பர்சன், அதை நீங்கள் அவரோட பேசும்போதே வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சில செலிபிரிட்டிஸ் வந்து இன்டர்வியூ நீங்களே எடுத்திருப்பீங்க, கேமரா ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு கேமரா ஸ்டார்ட் ஆச்சு, அப்பா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஃபீல் பண்ணுவோம், ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப எல்லாரும் ஈஸி கோயிங் கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் அவங்க அந்த மாதிரி இருக்கிறதுலையும் தப்பு கிடையாது, ஆட்டிடியூட் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இருக்குது, அது தப்பு கிடையாது. பட் ஆனால் இவரை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி, வெரி வெரி சாஃப்ட், ரொம்ப நல்லா இருக்கும் கலகலன்னு. இப்போ அவர் வந்திருந்தார் அப்படின்னா அந்த இடமே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்போம். ஆன் தி அவருக்கு வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தி, யோசிக்கவே மாட்டாரு, ஆன் தி ஸ்பாட்ல வந்து ஜோக் வரும், இது இப்படிதான் அப்படிதான் இல்லை, அந்த வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நேத்திக்கு வந்து அவரை பத்தி ஒரு விழா வச்சிருந்தாங்க, ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷன் அண்ட் டிராமா அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து வந்து அவரை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுதான் நேத்திக்கு வந்து நடந்தது, நாரதகான சபால வந்து நடந்தது. அதை வந்து ஒருத்தர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணும்போது நேரிக்கு வந்து நல்லி சார் வந்து இருந்தார், அவர் வந்து ரொம்ப பெரிய ட்ராமா ஃபேன், நல்லி இல்லையா நம்ம கடை இருக்கே. ஸோ அவர் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணார், அப்போ வந்து சொன்னார், அப்போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணார் அப்படின்னா, பாட்டில்ஸ் இந்த தண்ணி பாட்டில் இருக்கு இல்லையா, தண்ணி பாட்டில் வந்து அப்போது வந்த டைம் சின்னதாக வந்த டைம், இப்போ யூஸ்வலாக பெரிய பெருசாக வந்திருக்கும், பேக்கெட்டில் வந்திருக்கும், அப்போ வந்து சின்னதாக வந்த டைம், அப்போது மேடையில் வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன பாட்டில் வந்து வச்சுட்டாங்களாம். அப்போது மோகன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு அந்த சின்ன பாட்டிலை, அப்போ அவர் சொன்னார் இன்ஸ்டண்ட்டாக உடனே அதை பார்த்துட்டு, இவர் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாரா, அவர் சொன்னார், ஐயோ இப்போ வாட்டர் கூட காட்டரில் வந்துருச்சா அப்படின்னு இன்ஸ்டன்ட். அது வந்து ஆமாம்,
அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சொல்லுவார். அதை வந்து நம்ம வச்சு கூட ஒரு ஒரு ஸ்டோரி எழுதலாம். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், வெரி ஜீனியஸ். நான் அவர் வந்து ஒரு மகான் மாதிரி தான் பார்ப்பேன். பட் ரொம்ப யோசிச்செல்லாம் கிடையாது, ஆன் தி ஸ்பாட் டக்குன்னு வரும். அது வந்து நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம். அண்ட் பர்சனலி பார்த்தீங்கன்னா நான் அவரோட 10 வருஷம் நிறையா ஸ்டோரிஸ் வந்து என்னோட சேனல்லேயும் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கும். அது எப்படி சொல்ல, வார்த்தைகளால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த திரும்ப திரும்ப இல்லை, அவர் இல்லை இல்லைங்கிறத பற்றி எனக்கு பேசுறதுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ நாள் வந்து அவரோட இருந்த விஷயங்கள் தான் வந்து சொல்லி, அவர் இருக்கும்போது விஷயத்த தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இல்லாத போது இப்படி உட்காந்து அவரை பற்றி நான் லைஃப்பில் இப்படி பேசுவேன் அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சி பார்க்கல. நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ண அவர்கிட்ட சொன்னீங்களா மேம்? நான் வந்து சேனல் ஓப்பன் பண்ணும்போது சொல்லலை, ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஓபன் பண்ணிட்டேன், நடுப்புற பிரேக் எடுத்தேன், அப்பதான் நான் சேனல் வந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் திரும்ப போயிட்டு மோகன் சார் ட்ரூப்ல திருப்பி ஜாயின் பண்ணேன். ஏன்னா நான் அந்த 2.5 வருஷம் பாத்தீங்கன்னா பிரேக், என் குழந்தை பிறந்து 2.5 வருஷம் பிரேக். அதுக்கப்புறம் திரும்ப போயிட்டு நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி மெட்ராஸ் மாமா டியூட்டி வந்து பாருங்க அப்படின்னு. உடனே பாப்பாரு. வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த செலிபிரிட்டிங்கிற அந்த ஒரு இதுவே கிடையாது. உடனே பார்த்துட்டு உடனே என்னோட ஒரு 4-5 வீடியோஸை பார்த்துட்டு தொடர்ந்து உடனே ஃபோன் அடிச்சார். சோனியா பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, நீ ஒரு பாதாம் பாயசம் வச்சிருந்தியா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவருக்கு ஸ்வீட்டு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாத்தையும் விட்டாரு, அந்த ஸ்வீட்டை பிடிச்சிக்கிட்டாரு. நீ அந்த பாதாம் வந்து தோலை உரிச்சிட்டு போட்டிருக்கணும், எதுக்கு பாதாம் வந்து அப்படியே அரைச்ச அப்படின்னு என்னை வந்து அவர் கேட்டாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இவ்வளோ நாள் வந்து லேடிஸ் வீட்டு வேலை செய்கிறாங்க, இவ்வளோ வேலை செய்கிறாங்க, பட் யாருக்கும் தெரியல. பட் இப்போ நீங்கள் வெளிச்சம் போட்டு அதை நாங்கள் இவ்வளோ வேலை செய்கிறோம் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறத காட்டும்போது ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய ஒய்ஃப் கூட வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு, நல்லி மேடமும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த கணவர் இறந்ததுக்கு பிறகும் அவர் சொன்னார், நீ என்ன செய்கிறியோ அதை விட்டுறாத, அதை கண்டினியூ பண்ணு, சமுதாயத்துக்கு பயப்படாத. நீ வந்து எது சரின்னு படுதோ அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் நம்ம எந்த வேலை நமக்கு பிடிக்கிற வேலையை நம்ம செய்யணும். அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி தான் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு. அதை தவிர நமக்கு என்ன வாழ்க்கையில் வந்து பிடிக்கிறதோ அதை நம்ம செய்யணும், தைரியமாக செய்யணும். மேம் அதே மாதிரி உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், மோகன் சார் ட்ரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ண அந்த இது இருக்கும் இல்லையா, எப்படி ஜாயின் பண்ணீங்க, எப்படி தெரிஞ்சு கனெக்ஷன் மூலமாக ஜாயின் பண்ணீங்க? ஓகே, ஆக்சுவலி வந்து என்னோட சீனியர் காலேஜில், நான் மியூசிக் காலேஜில் டான்ஸில் டிப்ளமா பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து எனக்கு சீனியராக இருந்தாங்க. அவங்களோட எனக்கு ரொம்ப, அவங்க நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கு தான் இந்த மாதிரி சீரியல்லாம் நடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து ராஜ் டிவியில் இருந்தேன். அப்போது அவங்க வந்து கன்சீவ் ஆயிட்டாங்க, 5 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து ஆஃபர் வந்தது, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையா, மோன்சார் ட்ரூப்பில் வந்து ஆள் தேவை, ஒருத்தங்க வந்து வெளியில் போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு தேவை. ஸோ இவங்க தான் வந்து ஆக்சுவலி போகிறதா இருந்தாங்க. பட் இவங்களால் போக முடியாது, நடுப்புற பிரேக் ஆகிடுமேங்கிறதுக்காக அவங்க வந்து என்ன ஃபோன் பண்ணாங்க, நீ வேணால் போய் பாரு, நீ தான் டிவியில் வரைய ட்ராமா பண்ணா என்ன அப்படின்னு அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. சரி, எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தது. ஸோ அதனால சரி நான் போய் பார்த்தேன். ஸோ பார்த்தேன், அப்போ தான் மோகன் சாரை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் பார்க்குறேன் லைவ்லி. அவர் ரொம்ப பிடிக்கும், அவரோட பிக் ஃபேன் நான் முதல்ல. அவரை இப்படி நேரில் வந்து ஸ்டேஜில் அப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் பீங் ஆங்கரில் நம்ம எவ்வளோ செலிப்ரிட்டி வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு இதுவாக இருந்தது. பயமாக இல்லை, அழகாக வந்து ரெண்டு பேரும் நல்லா பேசினோம். ஃபஸ்ட்டு அவர் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டில் என்னை பார்த்தாரு, ரொம்ப சின்ன பொண்ணு. அதனால் ஒரு அப்பா அம்மாவோட வந்து போயிட்டு அங்கே நின்று இருந்தேன். அப்போ என்ன இப்படி பார்த்துட்டு அவருக்கு முதல்ல புடவை கட்ட தெரியுமா அப்படின்னு கேட்டார். சார் தெரியாது சார் அப்படின்னு எங்கள் அம்மா பார்த்து சொன்னேன், முதல்ல சோனியாக்கு புடவை கட்ட கற்றுக் கொடுங்க, அதுதான் ட்ராமாக்கு ரொம்ப முக்கியம், நடிப்பெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், புடவை கட்டுறது தான் முக்கியம் அப்படின்னாரு. ஸோ அதுதான் ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். செகண்ட் டைம் வந்து ரிஹர்சலில் பார்க்கும்போது அவரோட எண்ணத்தை நம்ம நடிக்கிறது, அவர் எங்கே கமல் சார், இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டோடு அவருக்கு அவங்களுக்குலாம் கதை எழுதுறவர், இவர் கதை எழுதி டைலாக் பேசி நம்ம என்ன நடிக்கிறதுன்னு அவரை பார்த்த உடனே எனக்கு ஒன்றும் வரலை. அதுக்கப்புறம் அவரே சொன்னார், நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி ரொம்ப டென்ஷன்லாம் பண்ண மாட்டார். அங்கே வந்து ஸ்டேஜில் வந்துடும், யாராவது திட்டினா கூட, டேரக்டர் யாராவது திட்டினா கூட சொல்லுவார், நீங்கள் அதை டென்ஷன் பண்ணாதீங்க, அவள் அங்கே கவனிச்சுப்பா,
நடுப்புற சப்போர்ட் எனக்குன்னு மட்டும் இல்ல, அங்க யாராவது திட்டு வாங்குறோம் சரியா டைலாக் பேச தெரியாம இல்ல மறந்து நிக்கிறோம் அப்படின்னா இவர் நடுப்புற பூந்து வந்து சப்போர்ட் பண்ணுவாரு. இல்ல இல்ல அதெல்லாம் அவங்க பண்ணிடுவாங்க, ஸ்டேஜ்ல வந்து கரெக்டா பண்ணிடுவாங்க, இங்கதான் கொஞ்சம் மறந்துட்டாங்க. ஆமா அட்ஜஸ்ட் பண்ணுவாரு, அந்த ஒரு நல்ல மனசு காப்பாத்தி விட்டுருவாரு, திட்டு வாங்குறவங்க எல்லாம் காப்பாத்தி விட்டுருவோம். நீங்க எப்படி மேம் அதை போடுறீங்க? திடீர்னு ஒரு விஷயம் பார்த்த உடனே நீங்க இது பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுமா, இல்ல அதுக்காக நீங்க யோசிப்பீங்களா நாளைக்கு இந்த வீடியோ போடலாம்? யோசிப்போம், எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளானிங் தான். நல்ல கண்டென்ட் கொண்டு வரணும். ஸோ ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா வெறும் சமையல் வந்து எல்லாருமா சமைக்கிறாங்க, இதுல என்ன புதுசா இருக்கு, நான் ஒரு மாதிரி வத்த குழம்பு வைக்கிறேன், அவங்க வேற மாதிரி வைக்கிறாங்க, இல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வச்சுட்டு இருப்போம். பட் அந்த ப்ரெசன்டேஷன் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோம், எப்படி பேசுகிறோம், அதை எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்குறது, அப்படி தாங்க எல்லாருக்கும் சேனல் ஓடுது. உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் ஒரே விஷயத்த தான் காட்டுறோம், எல்லாரும் சமையல் காட்டுறோம், என்ன வித்தியாசம், நம்ம எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அந்த சமைக்கும் போது என்ன பேசுகிறோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி தான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து ஓடிட்டுருக்கு. வெறும் ஒரு விஷயத்த வந்து ஜஸ்ட் இப்படி காட்டு, அதனால நல்லா பிளான் பண்ணுவோம், என்ன பேசுறது, என்ன மாதிரியான மோட்டிவேஷன் எடுக்கிறது, யாரை பத்தி பேசலாம், இப்போ சமையல் காட்டும் போதே யாரை பத்தி பேசலாம், என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணுவோம். இப்போ அடுத்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? அடுத்தது வந்து பிளாக் எழுதணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது என்னோட கணவரோட ஆசை. நான் வந்து ஜஸ்ட் வெறும் கண்டென்ட் கிரியேட்டர் யூடியூப்க்கு மட்டும் இல்லாம நான் பிளாக் எழுதணும் அப்படின்னு ஆசை. அண்ட் மோகன் சார் பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். ஸோ பிளாக் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. அதுல வந்து இப்போ நிறைய விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரத்துல பிளாகோட டீடைல்ஸ் என்ன .com அப்படிங்கறத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். சூப்பர் மேம். ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னு நம்ம ஒரு ஆரம்பிச்சோம்னா அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல இது போறது, வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றது, இல்ல நம்மளை விட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப்ல பெருசா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்து கொடுத்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா முதல்ல வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நான் வீட்டுல இருக்கேன், குழந்தையோட வீட்டுல இருக்கேன். சாய்க்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன 2 வயசு குழந்தை, என் ஹஸ்பண்ட் வந்து துபாயில இருக்காரு, நான் தனியா இருக்கேன், எனக்கு சப்போர்ட்டுக்கு ஹஸ்பண்ட் கூட அந்த நிமிஷம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில என்னோட டயத்தை வந்து ரொம்ப நல்லபடியா செலவழிக்கணும். என் ஹஸ்பண்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார், வீட்டில் வந்து சும்மா இருக்கக்கூடாது, ஏதாவது செய் அப்படின்னு. ஸோ நல்லா வந்து டயத்தை வந்து செலவழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாரும் கேட்பாங்க எப்படி பண்றீங்க எப்படி பண்றீங்கன்னு. அதுக்கே யூடியூப்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க வந்து ஹவு டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல் கேட்டாலே அப்படியே கொட்டோம் வரிசையா. அதுலேருந்து தான் நம்ம கத்துக்கணும், இதுக்குன்னு ஒரு தனி டியூட்டோரியல் கிடையாது. முதல்ல அதுலேருந்து கத்துக்கோங்க, உங்களுக்கு உண்மையிலேயே வேணும் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது யூடியூப்லேயே இருக்குது. ஆனால் ஒரு பர்டிகுலர் பர்சன் சொன்னால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைக்கிறாங்க. இன்னொன்று அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல இப்போ ஒரு ட்ரெண்டில் என்ன இருக்குது, ஒரு டாபிக் நல்ல ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கா அப்படிங்கும்போது அந்த மாதிரி டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் சேனலை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அடுத்தவங்க கிட்ட நீங்க ப்ரமோட் பண்ணி விடுங்க ப்ரமோட் பண்ணி விடுங்கன்னு நம்ம வந்து கேட்கறத விட, அந்த மாதிரி ஒரு ஹாட் டாபிக் எடுத்து நம்ம சேனல்ல நம்ம போட்டு அப்படியும் வந்து பிரபலமா ஆனவங்களும் இருக்காங்க. ஓகே, அதெல்லாமும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க எப்படி வந்து ப்ரமோட் பண்ணுறதுன்னா, நீங்க டெஃபினட்டா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் வந்து அக்கௌண்ட் இருந்தா அது ரொம்ப சூப்பர். அதுல வந்து நல்ல ஒரு உங்களுக்கு ஆக்சுவலி நான் வந்து சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அதான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணேன். ஓகே ஓகே, எனக்கு இருந்தது ஃபேஸ்புக் அக்கௌண்ட், பட் நான் இது ரெண்டத்தையும் பாத்தீங்கன்னா லிங்கே பண்ணல. இப்படி ஒரு வரவேற்பு வருமான்னு ஃபேஸ்புக்கா நான் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதுலேருந்து தான் கிடைச்சாங்க. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க வந்து ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா அது ரெண்டுத்துலயும் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட இதை வந்து டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க. இப்படிதான் நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஒன் டே ஒரு நாள் என்னைக்கு வந்து ஒழுங்கா வந்து நம்ம வந்து வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறோமோ ஒரு நாள் கிளிக் ஆகும். அந்த நைட் வந்து என்னைக்கு அந்த மிராக்கிள் நடக்கும்னு தெரியாது, பட் நம்ம தொடர்ந்து நம்மளோட வேலையை செய்யணும். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்றேன், எந்த ஒரு வேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நைட்ல வந்து ஃபேமஸ் ஆகிறது கிடையாது. வி ஹாவ் டு ஒர்க். கன்சிஸ்டன்சி தான் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம். மோகன் சாரும் அதுதான் சொல்லுவாரு,
தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது தான் அதில் நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அண்ட் அதில் எப்படி வந்து செய்யணுங்கிற அந்த அந்த ஒரு என்ன சொல் சீக்ரெட் எல்லாம் அப்போ தான் நமக்கு புரியும். அதுதான். ஸோ தொடர்ந்து செய்யுங்க. ஒரு 10 வீடியோஸ் போட்டு ஒரு 20 வீடியோஸ் போட்டு ஐயோ நம்ம சேனல் இப்படி ஆகலி அப்படின்னு நினைக்காதீங்க. 2 வருஷம் ஆனாலும் தொடர்ந்து ஒரு விஷயத்த வந்து செய்யணும், அப்போ தான் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஓகே, சூப்பர். இப்போ வந்து சென்னையில் வந்து வாட்டர் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் உண்மையிலேயே. ஸோ நீங்கள் உங்களோட ஐடியாஸ் ஏதாவது கொடுக்கணும். நான் நிறைய என்னோட சேனல்லையும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஷேர் பண்ணேன், தண்ணி வந்து குறைவாக எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு. அன்றாட நம்மளோட வேலைகள்லாம் வீட்டு வேலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் தண்ணி எப்படி எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சேனலில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் பாருங்கள். அண்டு இப்போ வந்து இப்போ நீங்கள் வீடு துடைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நான் ஒரு சின்ன ஒரு பக்கெட் வச்சு அதில் வந்து துடைச்சிருந்தேன். இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, பக்கெட் எதுக்குங்க இவ்வளோ பெரிய பக்கெட்டாக வெறும் தண்ணியை வந்து இப்படி தெளிச்சுட்டு அப்படி துடைச்சிடுங்க, அந்த அளவுக்கு வந்து தண்ணியை வந்து குறைவாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு உண்மையிலேயே வந்து நம்ம தண்ணி சேவ் பண்ணி தான் ஆகணும், கம்மியாக பயன்படுத்துவோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். காருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஹோசல் பைப்பை வச்சு இப்படி அடிக்க வேண்டாம், ஒரு பக்கெட்டில் வச்சு நம்ம துடைப்போம். ஸோ எப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்மளோட வேலைகளை தண்ணியை வந்து எவ்வளோ குறைச்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து குறைச்சிக்க ஆரம்பிப்போம். அண்ட் அஃப்கோர்ஸ் மழை நீர் வந்து சேமிக்கணும். அண்ட் நம்மளே நான் மட்டும் வந்து செய்ய முடியாது, கவர்மெண்ட் தான் வந்து ஸ்டெப் எடுக்கணும். நிறைய விஷயம் வந்து கவர்மெண்ட் செய்யணும். இந்த இடமே நுங்கம்பாக்கமே பார்த்தீங்கன்னா நிறையா நுங்கம்பாக்கம் லேக்ஸ் எல்லாம் இருந்த ஏரியா இப்பெல்லாம் வந்து எங்கே போச்சுன்னு தெரியல, அதெல்லாம் விற்று 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 பிளாட் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன மழை வந்தாலே அவ்வளோ. ஆமாம். அப்புறம் எவ்வளவோ இந்த மாதிரி மெட்ராஸ்ல வாயை திறக்க முடியல, நான் சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியல. அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த இந்த இடத்துல வந்து மெட்ராஸ்ல லேக்ஸ் இருந்தது அப்படிங்கிறது விஷயமே தெரியாது. இதெல்லாம் யார் பண்ணாங்க? கவர்மெண்ட் பண்ற வேலை. ஸோ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுக்கணும். அப்புறம் நம்ம வந்து பக்கத்து ஸ்டேட்ல தண்ணி கொடுப்பாங்களா, இந்த ஸ்டேட்ல கொடுப்பாங்களா, அந்த ஸ்டேட் இருந்த லேக்ஸ் எல்லாத்தையும் வந்து மூடிட்டாங்க. அவ்வளோ லேக்ஸ் இருந்தது, எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே பாப்பாவே சொல்றேன் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது. அங்க இல்ல மேம், கேக்குறேன், உங்க பழக்க தோஷத்தை கேமரா போட்டு ஆன் பண்ணிட்டு கேமரா எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்ல, அங்க தான் கேமரா வச்சிருக்காங்க. அங்கேயே ஆரம்பிக்க வேண்டியதுதான். அங்க லைக் பண்ணுங்க, ஷேர். ஆமா, சூப்பர் சூப்பர் மேம். நீங்க ஒரு அதுல இன்னொன்னு என்ன தெரியுமா, நான் உள்ள பிக் பாஸ் குள்ள போயிட்டேன் அப்படின்னா என் சேனல் படுத்துறோமே, மெட்ராஸ் மாமா டியூட்டி யாரும் நினைப்பாங்க 3 மாசத்துக்கு. ஓ, அப்படியும் இருக்கு. அப்படியும் இருக்குல்ல. அவங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் போறாங்க, அவங்களே போட்டோம். சூப்பர் மேம். மேம் இப்போ இப்போ நிறைய விஷயத்தை பேசியாச்சு மேம், உங்களுக்கு இதை தாண்டி எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா என்ன விஷயம்? இதை தாண்டி எனக்கு சமைக்க தெரியும், சேனல் ரன் பண்ண தெரியும், மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேச தெரியும், இவ்வளோ தெரியும். நான் சொல்ல இல்ல, எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். ஸோ இதை தாண்டி நான் வந்து இந்த விஷயத்துலேயும் நான் பெஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி? எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. சப்ஜெக்ட்ல என்ன மேக்ஸ்? ஐயோ, மேக்ஸா பெரிய ஜீரோ வருது வருது உண்மை வருது. இங்கிலீஷ் அது அது அதை விட தத்தக்கா பத்தக்கா. ஹிஸ்டரி ஹிஸ்டரி பிடிக்கும் ஓரளவுக்கு. நீங்க எப்படி மேம் ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து ஆவரேஜ் ஸ்டூடண்டா இல்ல வேற லெவலா? ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ஆவரேஜ் ஸ்டூடண்ட். ஆவரேஜ் தான். உங்களுக்கு எப்பவுமே வந்து ஆர்ட் தான். ஓகே, இப்போ இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணோம்னா, அதாவது சின்ன வயசுல இருந்தே நான் ஒரு விஷயத்த நினைச்சிட்டேன் அப்படின்னா அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன், அதை நோக்கியே போயிட்டு இருப்பேன். மற்றவங்க மாதிரி நான் இன்ஜினியரிங் முடித்தேன், நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், திடீர்னு காசுக்காகவோ இல்லை டைம் பாஸ் பண்ணுறதுக்கோ யூடியூப் ஆரம்பிக்கிறேன் அந்த மாதிரி நான் கிடையாது. என்றைக்கும் ஒரே விஷயம்தான், கேமரா எனக்கு பிடிச்ச விஷயம்.
அதை வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் என்னோட வாழ்க்கையே. முதல்ல பரதநாட்டியம் டான்ஸர், ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா மீடியாவில் இருந்தேன், கேமரா ஃபேஸ் பண்ணேன், ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணேன். ட்ராமாவும் அதே தான், யூடியூபும் அதே தான். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் கேமரா ஃபேஸ் பண்ணுறது, அந்த மக்களோட அந்த ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு கனெக்டிவிட்டிலேயே சின்ன வயசுலேருந்து, 4 வயசுலேருந்து நான் இதே மாதிரி தான் இருக்கேன். நான் திடீர்னு வந்து என்னை வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போங்க, நீங்கள் வந்து உங்களோட கணவரை இழந்து அந்த இழப்பை வந்து நீங்கள் மறக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு வந்து என்ன என்ன சேனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க. பிஸியாக வச்சுக்கோங்க அப்படின்னு. பிஸியாக வச்சுக்கிறது ரொம்ப தப்புங்க. முதல்ல பிஸியாக இருக்கணும் அப்படின்னா டைம் வேஸ்ட், டயத்தை வந்து நீங்கள் செலவழிங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வேட்டையாடாது. ஓகேவா, ஒரு ஒரு பெரிய வேட்டை, ஒரு யானையை அடிக்கணும் அப்படின்னு, சிங்கம் வந்து யானையை கூட அடிக்கும். யானையை அடிக்கணும்னா அது பெரிய வேட்டை, அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ரெண்டுத்துக்கும் பலம் இருக்கு ஈக்குவலா. அது அவ்வளோ நேரம் உட்காரும், ஒரு மணி நேரம் இல்லை, 1.5 மணி நேரம் இல்லை. ஒரு ஒரு குட்டி யானை அடிக்கணும்னா கூட அந்த பெரிய யானைக்கிட்டேருந்து அதை செப்பரேட் பண்ணணும் இல்லையா, அது டயத்துக்காக வெயிட் பண்ணும். அப்போதான் அந்த அந்த சிங்கத்தால் வந்து அதை அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியும், மோத முடியும். அந்த மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில. பிஸியாக வச்சுக்கிறோம், எல்லாரும் தான் பிஸியாக இருக்கோம், என்ன பண்ணுறோம். அந்த ஒரு சர்வைவ் எடுத்தாங்க, ஐடியில் வந்து ஒரு சர்வைவ் எடுத்தாங்க. எல்லாரும் எந்த நேரத்தில் வந்து ரொம்ப அதிகமாக உழைக்கிறாங்க ஆஃபீஸில் அப்படின்னு, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ஆஃபீஸ் போகிறாங்க. அந்த சர்வேல என்ன ரிப்போர்ட் வந்துச்சு தெரியுமா, எல்லாரும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அதிகமாக, ஏன்னா வீட்டுக்கு போனால் கடற்கடன்னு வேலையை முடிக்கணும் அப்படின்னு. ஸோ இவ்வளோ ஐயோ 10 வாரமாக ஆஃபீஸில் உட்காந்துருக்கோம், வீட்டுக்கு போகிற நேரத்துக்கு முன்னாடி தான் வேலையை முடிக்கிறீங்க அப்படின்னு. அந்த மாதிரி தான் பிஸியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாதுங்க. எவ்வளோ ப்ரொடக்டிவாக நம்ம இருக்கணும் அதுதான் வந்து வாழ்க்கையில் வந்து முக்கியம். ஸோ ஆஃபீஸில் வேலை பாருங்கள், பிஸியாக வச்சுக்கோங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. ரொம்ப யோசிக்கணும், நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும். நான் சிங்கம் மாதிரி இருக்க விரும்புகிறேன். இனிமேல் யாராவது வந்து ஏயா வெட்டியாக இருக்கிறீன்னா நான் சிங்கம் மாதிரி இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள். அதான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னோம், எங்கள் அப்பா உங்கள் அப்பா என்ன வந்து உதைக்கிறதுக்கு விஜய் சார் வந்து டான்ஸ் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஓகே, சோ விஜய் எல்லாரும் பரதநாட்டியம் டான்ஸ் ஆடுவேன்னா எல்லாருக்கும் தெரியும், பட் சினிமா டான்ஸ் அவ்வளோ பிடிக்கும். ஓகே, அதனால விஜய் ஃபேன்ஸ் வந்து விஜயை லைக் பண்ணுறவங்க முக்கியமாக டான்ஸ்க்காக அவரை ரொம்ப லைக் பண்ணுவார், எல்லாருமே பண்ணுவாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் டான்ஸ்க்காக. அஜித் சார் வந்து அப்பியரன்ஸ், அவரோட கேரக்டர், அதுக்காக ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் கமல்ஹாசன் சார் வந்து யார் சொல்லுங்க? கமல் சார் அடிக்கடி பாத்திருக்கேன், கூட இருக்கு. அவர் அடிக்கடி மோகன் சார் ஃபங்க்ஷன் ஃபுல்லா எங்க டிராமா ஃபங்க்ஷன் பூரா வருது பாத்தீங்கன்னா கமல் சார் தான். ரொம்ப நல்ல பர்சன், வெரி டவுன் டு எர்த் எல்லாமே. ஸ்டைல் வைஸ் எனக்கு ஜாஸ்தி வந்து நம்ம சூப்பர் ஸ்டார். இப்போ லேட்டஸ்டாமா ஓவர் ஜெனரேஷனுக்கு ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா? ஆமா ஆமா. இப்போ இருக்க ஜெனரேஷன் யார் வேணும்? கண்டென்ட் வேணும் எனக்கு. அடப்பா, கண்டென்ட் வேணும், கண்டென்ட். எஸ், இப்போ வந்து லேட்டஸ்டா இப்போ இவர ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பையன் நல்லா பண்றாரு. ஆமா, பேரு எனக்கு சரியா தெரியல. விஜயில தான் வரும், விஜய் தேவர் கொண்டாவா, விஜய் தேவர் கொண்டாவா யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? முதல்ல தெரியுது, காண்டா இருக்கு, எல்லா பசங்களும் காண்ல இருக்கும். வெரி ஹேண்ட்சம், அதனால தான் காண்டா, அதனால தான் காண்ல இருக்கும். சரி, ஓகே, என்ன பண்றது? வேற தமிழ் ஆக்டர்ஸ்ல யாரும் விஜய் சேதுபதி சார் பிடிக்குமா இல்ல சிவகார்த்திகேயன் சார் பிடிக்குமா, இப்படி வாங்க. சரி, ரெண்டு பேருமே பிடிக்கும். ஓகே, அந்த ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சாருக்கு வந்து நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்குது, ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. நடிப்பு தெரிஞ்சவங்க அவரை வந்து லைக் பண்ணாமல் அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ கண்டிப்பாக அவரை ரொம்ப பிடிக்கும். அப்போது லேடிஸில் ஹீரோயின்ஸ், ஹீரோயின்ஸில் வந்து லேடி சூப்பர் ஸ்டார். காமெடியன்ஸில் நயன்தாரா, அவரை யாரை முடிக்க போகிறாங்க யாருங்க? ஓகேவா, காமெடியன்ஸில் காமெடியன்ஸ்
யார் மேம் உங்களுக்கு எப்பவுமே எப்பவுமே பிடிக்கிறது வந்து பெரிய லிஸ்ட்டுங்க. காமெடியன்ஸ் பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார்லேருந்து ஆரம்பித்து நம்ம செந்தில் கவுண்டமணி சார், இவங்கெல்லாம் மறக்கவே முடியாது. இதெல்லாம் பார்த்து தானே நம்ம வளர்ந்துருக்கோம் ஸ்கூல் டேஸில் இல்லையா. ஸோ அவரை ரொம்ப பிடிக்கும், விவேக் சாரை ரொம்ப பிடிக்கும், அண்ட் லாஸ்ட்டாக வந்து எனக்கு சந்தானம் சார். சந்தானம் சார் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரோட காமெடி. ஆமாம், அவர் ஏன் வந்து ஃபிலிம்ஸ் வந்து பண்ணுறது இல்லைன்னு எனக்கு தெரியல. வி மிஸ் இம் லாட். வடிவேல் சாரை சொல்லவே இல்லையா? ஆ, வடிவேல் சார் ஐயோ நீங்க மாட்டி விடுறதே இருக்கீங்க. ரொம்ப பிடிக்கும் வடிவேல் சார், ரொம்ப பிடிக்கும் வடிவேல் சார். ஆமா, சூப்பர் பிரில்லியன்ட் ஆக்டர். ஓகே சூப்பர். லாஸ்ட் ஒன் ஈவன் மேம், எப்பவுமே இந்த பாட்டை நான் முணுமுணுத்துக்கிட்டே இருப்பேன். இந்த பாட்டு என்னை விட்டு ஏன்னா லைஃபுக்கும் இந்த பாட்டுக்கும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்குன்னு ஏதாச்சும் ஒரு பாட்டு இருக்குங்களா? எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு எனக்கு நினைக்கிற சாங்னா ஆல் டைம் ஃபேவரட் இருக்கு. பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் முணுமுணுக்கிறேன் அந்த மாதிரி இல்லை. எப்போ பார்த்தாலும் வாயில் பார்த்தீங்கன்னா பஜன்ஸ் தான் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது எனக்கு பஜன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். மீரா பஜன்ஸ் பிடிக்கும், சாய் பஜன்ஸ் பிடிக்கும். ஸோ பஜன்ஸ் தான் அதிகமாக வந்து கேட்குறேன். அண்ட் என்னோட பையன் வந்து அடிக்கடி டான்ஸ் போட்டு ஆடுற, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த ஷேப் ஆஃப் யூ சாங் போட்டு, அம்மா நீங்கள் ஷேப் ஆஃப் யூ போடு, ஷேப் ஆஃப் யூ போடுன்னு அதை போட்டு போட வச்சு ஆடிட்டு இருப்பார். அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மேம், இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஒதுக்கி உங்கள் சேனலுக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி மேம். சீரியஸாக உங்கள் சேனலை பார்த்து மோட்டிவேஷனை விட நீங்கள் பேசி நான் நிறைய மோட்டிவேஷன் ஆகிருக்கேன். அப்படியா? அந்த சிங்கம் மேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியரிங் பசங்க அந்த விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா. சீரியஸாக அது எனக்குள்ளேயே இருந்திருக்கான் நிறையா. என்னடா அவன் படிச்சிருக்கான், உனக்கு தைரியம் இருந்தால் உன் ஃபேமிலியில் ஃபைட் பண்ணி நான் இதுவாக தான் ஆகணும்னு சொல்லி போடலாம். நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, வீட்டில் ஒத்துக்கலனால தான். ஸோ அவங்களால நம்மளுக்கும் பாதிப்புறது இல்லை மேம். நிறைய பேர் இன்ஜினியர் இருக்காங்களா சினிப்பில்ல, ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அதனால தான் ஸோ நிறைய நானும் நிறைய மோட்டிவேஷன் கற்றுக்கிட்டேன் மேம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹவுஸ் வைஃப்ஸ் யா ஹவுஸ் வைஃப்ஸ் நிறைய பேருக்கு நீங்கள் ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கீங்க. ஸோ உங்களோட ஜேர்னி இதே மாதிரி நிறைய தொடரணும், இதே வேற லெவலுக்கு போகணும். மறுபடியும் நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். இன்டர்வியூ மட்டும் இல்லை, லைஃப்ல வந்து இவரையும் வந்து நம்ம இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு நீங்களும் வந்து வாழ்க்கையில நல்ல சூப்பரா வளர்ந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்குதான் அப்படி சொன்னேன், இப்படி சொன்னா அப்படி வரும் தெரியும். சைக்காலஜி ஸ்டூடெண்ட். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து என்னோட இன்டர்வியூ உங்களோட டயத்தை வந்து ஒதுக்கி எனக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணா கூட திருப்பி சம்பாதிச்சிடலாம், நேரத்தை நம்ம செலவழித்தோம் அப்படின்னா சம்பாதிக்க முடியாது. ஸோ உங்களோட பொண்ணான நேரத்தை வந்து இந்த இன்டர்வியூ பார்த்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மதிச்சு ரெட் கார்பெட்டில் வந்து கூப்பிட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஸோ கடைசியில் வந்து எல்லாரும் என்கிட்ட எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, என்னோட லாஸ்ட் ஸ்லோகன் ரொம்ப பிடிக்கும், என்னோட சேனல் ஸ்லோகன், ஆல்வேஸ் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ் அண்ட் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ரெட் கார்பெட் சேனலும் என் மெட்ராஸ் மாமா டியூட்டி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.